இன்று தியாகி சக்திடான் அவர்களை நினைவு கூறுவோம். 1824 ஆண்டு மே மாதம் 6 தேதி ஜோத்பூரில் பிறந்தவர் சக்திடான். ஆசாப் பகுதியின் ஜாகிர்தாரின் தம்பி இவர். 1857 நடந்த விடுதலைப் போரில் இவர் பங்கேற்றார். பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் கிளர்ந்தெழுந்த கழகக்கார படை வீரர்களுடன் மற்ற ஜாகிர்தாரர்களுடன் இவரும் இணைந்து கொண்டார். 1857 ஆண்டு செப்டம்பர் மாதத்திலும் பிறகு 1858 ஜனவரியிலும் ஆஹாவில் பிரிட்டிஷ் படையை எதிர்த்து கழகக்காரர்கள் போர் நடத்தினர். பிரிட்டிஷார் ஆஹா கோட்டையை கைப்பற்றி சக்திடானை சிறைப்பிடித்தனர். சிறையில் இருக்கிற போதே மண்ணின் தைரியமிக்க மகனான சக்திடான் காலமானார். அந்த தைரியமிக்க தியாகிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் 1861 ஆண்டு இதே மே மாதம் 6 தேதி பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் மோத்திலால் நேரு அவர்களை நினைவு கூறுவோம். இவர் 1889 சொரூபராணியை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு ஜவஹர்லால் நேரு என்ற ஒரு மகனும் விஜயலட்சுமி பண்டிட் கிருஷ்ணா நேரு என்ற இரண்டு மகள்களும் பிறந்தனர். 1907 ஆண்டு அலகாபாத்தில், அதாவது இன்றைய பிரயாக்ராஜில் நடந்த காங்கிரஸின் மாகாண மாநாட்டிற்கு மோத்திலால் தலைமை வகித்தார். 1916 அனிபெசன்ட் அவர்கள் தொடங்கிய சுய ஆட்சி இயக்கத்தில் அவர் தீவிரமாக பங்கேற்றார். பயனீர் என்கின்ற செய்தி பத்திரிகையை மோத்திலால் நேரு அவர்களுக்கு சுய ஆட்சி சங்கத்தின் பிரிகேடியர் தலைவர் என்கின்ற பட்டத்தை அளித்தது. மோத்திலால் நேரு தி இண்டிபெண்டன்ட் என்கின்ற நாளிதழையும் 1919 தொடங்கினார். காந்தியால் உந்தப்பட்டு தனது சட்ட தொழிலை கைவிட்டுவிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் மோத்திலால் நேரு இணைந்தார். பின்னர் சித்தரஞ்சன் தாஸ் அவர்களுடன் இணைந்து சுயராஜ்ய கட்சியை மோத்திலால் நேரு பின்னர் ஆரம்பித்தார். இதுதான் காங்கிரஸின் அரசியல் கிளை என்று கருதப்படுகிறது. சைமன் கமிஷன் உருவாக்கப்பட்ட போது அதற்கு எதிர்வினையாக மோத்திலால் நேரு ஒரு குழுவிற்கு தலைமை தாங்கி நேரு அறிக்கை என்கின்ற ஒரு அறிக்கையை 1928 ஆண்டு தயாரித்தார். 1930 சட்டமறுப்பு இயக்கம் நடந்தபொழுது மோத்திலால் நேரு தன்னுடைய இல்லமான ஆனந்த பவனை காங்கிரஸ் கட்சியின் தலைமையகமாக செயல்பட அனுமதித்தார். தனது உடல்நிலை மோசமாக இருந்த போதிலும் குஜராத் வரை சென்று காந்திஜியின் உப்பு சத்தியாகிரகத்திற்கு பேருதவியாக இருந்தார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதற்காக சிறைப்படுத்தப்பட்டு 2 சிறையில் கழித்தார். அவரது மோசமான உடல்நிலை காரணமாக பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். பிப்ரவரி 6, 1931 அவர் காலமானார். அந்த மாபெரும் தேசபக்தருக்கு நாம் இன்று அஞ்சலியை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் திறமைமிக்க வழக்கறிஞரும் விடுதலை போராட்ட செயற்பாட்டாளருமான பூலாபாய் தேசாய் அவர்களை நினைவு கூறுவோம். அவர் மே மாதம் இதே 6 தேதி 1946 காலமானார். குஜராத் மாநிலத்தில் வல்சாந்தில் பிறந்த புலாபாய் தேசாய் தனது கல்வியை மும்பையில் முடித்தார். வெற்றிகரமான வழக்கறிஞராக இருந்த போதிலும் புலாபாய் தேசாய் அகில இந்திய சுய ஆட்சி குழுவில் மக்களுக்கு சுயராஜ்யம் பற்றிய அறிவை போதிப்பதற்காக இணைந்தார். 1928 நடந்த பர்தோலி சத்தியாகிரகத்தை அடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நடத்திய விசாரணையில் குஜராத் விவசாயிகளின் சார்பாக இவர் வாதாடினார். இந்த சமயத்தில்தான் பூலாபாய் தேசாய் இந்திய தேசிய காங்கிரசின் தொடர்பு அவருக்கு கிடைத்தது. பின்னர் அவர் அந்நிய துணிகளை மறுக்கும் நோக்கத்தில் சுதேசி சபை ஒன்றை ஏற்படுத்தினார். இந்த சுதேசி சபையை சட்டவிரோதமானது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்தது. 1932 அவர் கைது செய்யப்பட்டார். 1934 நவம்பரில் டெல்லி சட்டசபைக்கு குஜராத்திலிருந்து பூலாபாய் தேசாய் தேர்வு செய்யப்பட்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரசின் பெரும்பாலான தலைவர்கள் சிறையில் இருந்தனர். அந்த சமயத்தில் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் லியாக்கத் அலி அவர்களுடன் இணைந்து தேசாய் லியாக்கத் அலி ஒப்பந்தம் என்கின்ற பெயரில் ஒரு ஒப்பந்தத்தை இவர் உருவாக்கினார். எனினும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் இரண்டு கட்சிகளுமே அதை நிராகரித்தன. இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த அலுவலர்களான சப்னா வாஸ்கான், பிரேம்குமார் சைகல், குர்பக் சிங் தில்லான் ஆகியோரின் மீது ராஜதுரோக குற்றம் சாட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் விசாரித்தனர். அப்போது காங்கிரஸ் சார்பாக ஒரு பாதுகாப்பு குழுவை கட்சி ஏற்படுத்தியது. 17 வழக்கறிஞர்கள் கொண்ட அந்த குழுவில் பூலாபாய் தேசாயும் ஒருவர். பூலாபாய் தேசாய் அந்த குழுவில் முன்னிலையில் நின்று வாதிட்டார். தனது உடல்நிலை மோசமாக இருந்த போதிலும் குற்றம் சாட்டப்பட்ட படை வீரர்களுக்கு எதிரான பாதுகாப்பு வாதத்தை மிக ஆர்வமாகவும் அழுத்தமாகவும் பூலாபாய் தேசாய் எடுத்துரைத்தார். 1946 ஆண்டு மே மாதம் இதே 6 நாள் பூலாபாய் தேசாய் காலமானார். பம்பாயில் விளங்குகிற பூலாபாய் தேசாய் நினைவு நிறுவனம் அவர் தேசத்திற்கு ஆற்றிய சேவையை நினைவூட்டி கொண்டிருக்கிறது. அந்த மாபெரும் தேசபக்தருக்கு நாம் இன்று நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம்.